ஸ்டாருங்கிற ஒரு டைட்டில்லையே ஒரு நடிகருடைய படம். கவின் பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நேர்காணல பேசலாம். கனா காணும் காணங்கள், நெல்சனுடைய ஒரு வளர்ப்பு பிள்ளை, தத்து பிள்ளை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். யார் இந்த கவின் அப்படின்னு அவருக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக பெண்கள் மத்தியில கவின் கவின்ற அளவுக்கு இருக்கு. விஜய் டிவியுடைய ப்ராடக்ட் தான் இவர். பொதுவாகவே வந்து ஒரு சீரியல்களில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லீட் ரோல் நடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் பெரிய அளவில் பேசப்படுவாங்க. எப்பயாவது வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறவங்க. இதில் சரவணன் மீனாட்சியில் கவின் பண்ண அந்த வேட்டையன், பொதுவாக தமிழ் சினிமாவில் சினிமாவை பற்றி சினிமா எடுத்தால் அந்த படம் ஓடாது. விஜய் ஷூட்டிங் பார்த்தேன், அஜித் ஷூட்டிங் பார்த்தேன், சரத்குமார் ஷூட்டிங் பார்த்தேன்னு சொல்லலாம். நான் திருச்சியில் படித்து வளர்ந்தவன், எனக்கு தெரிஞ்ச ஒரே நபர்னா வந்து சிவானந்தன் தான். திருச்சியிலேருந்து வந்ததுனால சிவகார்த்திகேயன் தான் எனக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்தார். நட்புனா என்னன்னு தெரியுமான்னு ஒரு பெரிய எல்லாருக்கும் உள்ள அந்த டைரக்டரை நம்பியிருப்பார். அதன் பிறகு ஒரு வெப்சீரிஸு, ஒரு ஓடிடி படம், இதன் பிறகும் நமக்கு வந்து வர வாய்ப்புகளை வந்து எதையும் தட்டி கழிக்க கூடாது. நீங்கள் டாடா கவின் டாடா கவின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ போகிற இடம்லாம் இந்த ஸ்டார் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு போகிற இடம்லாம் வந்து டாடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. கவினுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு பெரிய விருப்பமாக இருந்தது. அது காரணம் வந்து நெல்சனை பார்த்து பார்த்து தான். டைரக்டராக கிரியேட்டரை தாண்டி உங்ககிட்ட ஒரு நடிப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதே வந்து நெல்சன் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் கிஷோர். பொதுவாக ஒரு படத்தில் ஒரு நடிகர் நடித்து அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அவர் ஸ்டார் ஆவார். ஆனால் இப்போ வந்து ஸ்டாருங்கிற ஒரு டைட்டில்லையே ஒரு நடிகருடைய படம், அதாவது அவர் ரொம்ப பெரிய ஒரு மார்க்கெட் ஹீரோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ தான் அவருடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கவின் பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம நேர்காணலில் பேசலாம் அப்படின்னு சொல்கிறது தான். கவின் அப்படின்னு எடுத்துட்டாலே அந்த சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நிறையா ஒரு லிஸ்ட் இருக்குது சார். மெயினாக சிவகார்த்திகேயன் ஒரு பங்கு இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல இப்போ வந்து கவின் இருக்கார். அது மெயினாக இப்போ இருக்க அந்த யங் ஹீரோஸ் பிரதீப் ரங்கநாதன், மணிகண்டன், அசோக் செல்வன், இவங்க வரிசையில் கவின் வந்து ஒரு முக்கிய ஒரு பங்கு இருக்கார். ஸோ கவினுடைய இந்த ஒரு அபார வளர்ச்சியை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவருடைய ஆரம்ப காலங்கள் பற்றி இல்லை, முதல்ல வந்து இப்போ இந்த ஸ்டார் படத்துக்கு கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுருந்தார். அது என்னென்னா வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு வந்து கதை என்னென்னு. ஒரு பெரிய ஒரு சாமானியன் ஒரு ஸ்டாராக மாறுறதுக்காக என்னென்ன போராடுறான், அவன் ஸ்டார் ஆனானா இல்லையா அவ்வளோதான் அப்படின்னு. பொதுவாக தமிழ் சினிமாவில் சினிமாவை பற்றி சினிமா எடுத்தால் அந்த படம் ஓடாது அப்படின்ற ஒரு விதிமுறை ஒன்று இருக்குது. நிறைய படங்கள் வந்து கோடம்பாக்கம், அப்போ வந்து ராமனத்தினை ராமனடி, அப்புறம் மற்ற வெள்ளித்திரை, ஆமாம் வெள்ளித்திரை, குசேலன் கூட வந்திருக்கேன். குசேலன் கூட வந்து நீங்கள் மலையாளத்தில் வந்து இப்போ வந்த வருஷங்களுக்கு சேஷம் கூட இட்டு, அது ஆடியன்ஸோடைய இதுவாக இல்லை சென்டிமெண்ட்டான்னு தெரியல. இதே கேள்வியை கவினிடம் வைத்த பொழுது, ஆனால் நாங்கள் இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு, ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் சிந்திக்கும் போது அவங்களும் சிந்திச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு படமாக பாருங்கள் அது எந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆகும்னு தெரியும். இது சினிமாவை பற்றி சினிமா பேசுகிற ஒரு படம் தான். இங்கே முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ட்ரெய்லருக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு, அதுதான் முக்கியமான காரணம். அதே போல் இதுக்கு கேட்ட மாதிரி யார் இந்த கவின் அப்படின்னு அவருக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக பெண்கள் மத்தியில் கவின் கவின்ற அளவுக்கு இருக்குது. விஜய் டிவியுடைய ப்ராடக்ட் தான் இவர். அது ஒரு பெரிய சென்டிமெண்ட்டுங்க விஜய் டிவிக்கு வந்து. திருச்சியை சேர்ந்து வந்து அதையும் சொல்லியிருந்தார் எனக்கு. எனக்கு வந்து நான் திருச்சியில் ஒரு சாதாரண, அப்போ என்ன ஒரு சென்னையில் இருந்தால் கூட நான் ஏதாவது ஒரு இடத்துல ஷூட்டிங் வந்து இவர் விஜய் ஷூட்டிங் பார்த்தேன், அஜித் ஷூட்டிங் பார்த்தேன், சரத்குமார் ஷூட்டிங் பார்த்தேன்னு சொல்லலாம். நான் திருச்சியில் படித்து வளர்ந்தவன், எனக்கு தெரிஞ்ச ஒரே நபர்னா வந்து சிவானந்தன் தான், சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தார். அவர் வந்ததுனால எங்கள் இதுலேருந்து வந்ததுனால திருச்சியிலேருந்து வந்ததுனால சிவகார்த்திகேயன் தான் எனக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்தார். வழக்கம் போல் வந்தாச்சு எங்கள் சினிமாவுக்கு வந்து விஜய் டிவி தான், விஜய் டிவி தான் புகலிடம். அதுவும் வந்து கனா காணும் காணங்கள் அந்த சீரியல் தான். நெல்சனுடைய ஒரு வளர்ப்பு பிள்ளை, தத்து பிள்ளை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நெல்சன் வந்து பல அந்த விஜய் டிவிலேருந்து பல ஏடிஸு, குறிப்பாக சிவகார்த்திகேயன் உட்பட எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அரணாக இருந்திருக்காரு. அதை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா நீங்கள் அதில் வெறும் நம்ம வந்து ஸ்டாரை மட்டும்தான் இங்கே பார்க்குறோம். அது அதுலேருந்து ஏடிஸ் வந்து டெக்னீஷியன்ஸு, அங்கேருந்து வந்து டெக்னீஷியன் சினிமாவில் இருக்கிறவங்க நெல்சன் நெல்சன் சொல்கிறது. நான் கூட ஒரு கேமராமேன் ஒருத்தர் மீட் பண்ணப்போ நெல்சனை புகழ்ந்து சொல்லிட்டு இருந்தார். நான் வெளியிட்டார் அருண்ராஜ் காமராஜாவே அவர் சொல்லலாம் அப்படி. அப்படி அதுலேயும் வந்து ஸ்பெஷலாக வந்து கவின் மேலே ரொம்ப அவருக்கு ஒரு தனி பாசம் உண்டு, இது உண்டு. இந்த கணக்கான காலங்கள் அது அந்த காலகட்டங்களுங்க பெரிய ரீச் அந்த சீரியல் வந்து. அது இந்த பசங்களை வச்சு பண்ணது வந்து ஏறக்குறைய அது ஒரு இந்தியில் வந்த சீரியலுடைய தழுவலாக இருந்தாலும் தமிழுக்கு அது ஒரு புதுசாக இருந்தது. இப்போ சீரியலில் என்ன பெருசாக கொடுத்துருப்பாங்க, ஆரம்பத்தில் வந்த உங்களுக்கு வந்து பெரிய ரெமுனரேஷன் இருக்காது. இப்போ நீங்கள் உங்களுக்கு சேட்டலைட் சேனல்கள் தாண்டி யூடியூப் சேனல்கள் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால ரெமுனரேஷன் வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாக எல்லாருக்கும் வருது. அப்போ ரொம்ப குறவுனால வந்து இந்த ரூம் வாடகைலாம் கொடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கும் பொழுது
என் வீட்லேயே வந்து தங்கிக்கிடா நீ அப்படிலாம் நெல்சன், இல்லைனா ரூம் வாடகை அவர் கட்டியிருக்காரு. இதை வந்து கவினர் சொல்லியிருக்கார். நிறைய ஷோஸோடைய ப்ரொடியூசராக நெல்சன் தான் இருந்திருக்கார். அந்த காலகட்டங்களில் பிக்பாஸ் ஐடியா கொடுத்ததே வந்து நெல்சன் தான். ஏன்னா இவங்களுக்கு ஒரு கிரியேட்டர், டக்குன்னு ஒரு ரஜினி படம் இவ்வளோ எடுத்த உடனே ஒரு ரெண்டாவது படமாக மூணாவது படமாக பண்ணிடுறாரு அப்படின்னா அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ரஜினி தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அதுக்கு ஒரு பெரிய வேணும். இப்போ நெல்சன் புகழை தான் வந்து கவின் பாடிக்கிட்டே இருக்கு. அது காரணம் என்னென்னா அதுதான், விஜய் டிவிலேருந்து வளர்த்து விட்டது, கணா கணும் கணங்கள் அப்படியே வந்தது. அது அதை தாண்டி கவினை வந்து வெளியே தெரிய வச்சது வந்து சரவண மீனாட்சி. பொதுவாகவே வந்து ஒரு சீரியல்களில் பார்த்திங்கன்னா அதில் வந்து லீட் ரோல் நடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் பெரிய அளவில் பேசப்படுவாங்க. எப்பயாவது வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறவங்க கிளிக் ஆவாங்க. ஆனால் ஒரு பெரிய பெரிய ஹிட் சீரியலில் எல்லா கேரக்டரையும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இதில் சரவண மீனாட்சியில் கவின் பண்ண அந்த வேட்டையன் பாருங்க, ரஜினி படத்துலேயே ஒரு தலைப்பே வந்துடுச்சு வந்து வேட்டையன் டூ. இப்போ நம்ம இதில் எதிர்நீச்சலில் மாரிமுத்து சொல்லிட்டு இருந்தாங்களே அது மாதிரி வந்து, அப்போ வந்து இந்த வேட்டையன் யார், வேட்டையன் அந்த பையன் இப்போ புதுசாக பண்ணுறாப்புல நல்லா இருக்குது இப்படி. ஏன்னா இப்போ சீரியல் பார்த்துக்கிட்டாங்க, அப்போ அதிகப்படியாக மக்கள் வந்து சீரியலுக்குள்ளே முழுகி கிடந்தாங்க. அந்த நேரம் சரவண மீனாட்சிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஹைட்டான பத்தி டுவெண்ட்டில. ஆமாம் எக்கச்சக்கமான பேர்ப்பா டிஆர்பியில் அதுதான் நம்பர் ஒன்ல இருந்துருக்குது. இதுதான் கவினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே அடையாளம் காட்டப்பட்டது வந்து வெளியே அடையாளம் காட்டுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா வாய்ப்புக்காக நெல்சன் படம் பண்ணுறது, உங்களுக்கு நெல்சன் தெரியும், சிம்பு வச்சு வேட்டை மன்னன் வேட்டை மன்னன் பண்ணுறதுப்போ டிஸ்கஷன் எங்கே பண்ணுவாங்கன்னா மெரினா பீச்லேயே வந்து. அந்த டிஸ்கஷனில் கவின், சிவகார்த்திகேயன், இன்னும் சில பேர்லாம் வந்து உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்களாம். ஒன்று கேட்டால் அதில் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த வேட்டை மன்னன் ஆரம்பித்து அதில் சில ப்ராப்ளம்லாம் வந்து இந்த படம் ட்ராப் ஆகி போச்சு, இப்போ கூட வேட்டை மன்னன் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம் அப்படி இப்படின்னாங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி உள்ளே இருந்தவர் வந்து கவினுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு பெரிய விருப்பமாக இருந்திருக்குது. நடிப்பை தாண்டி டைரக்டர் ஆகணும் நான் வந்து, அதுக்கு காரணம் வந்து நெல்சனை பார்த்து பார்த்து தான். ஒரு கிரியேட்டர் எப்படியெல்லாம் ஒரு 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 அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஷோவை எப்படி கொண்டு போகணும், ஒரு ஷோவை கொஞ்சம் தொய்வடையும் போது அந்த ஷோவை எப்படி வந்து மக்கள் மத்தியில் வந்து பிரபலப்படுத்தணும், அந்த இதில் நைட்லாம் உட்காந்து அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார் அது. இது கவினுக்கு வந்து பெரிய இன்ஸ்பயராக இருந்திருக்குது. ஆனால் நீ வந்து ஒரு டைரக்டராக கிரியேட்டரை தாண்டி உங்ககிட்ட ஒரு நடிப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதே வந்து நெல்சன் தான் கவின் சொல்லியிருக்காரு. அப்படி வந்தப்போ தான் வந்து சினிமா வாய்ப்பு, சரி இதுக்கப்புறம் சினிமா வாய்ப்பு தேடலாம் அப்படின்னு. நீங்கள் சீரியலுக்குள்ளே இருந்தீங்க, ரைட்டு வந்தீங்க அப்படின்னா சினிமான்ட்டு ஒரு பெரிய கோட்டை, அது இது ரொம்ப சின்ன கோட்டையாக இருந்தாலும் அந்த கோட்டை கதவை வந்து திறக்கிறது பெரிய கஷ்டம். இதே விஜய் டிவியிலேருந்து தான் சந்தானம், சிவகார்த்திகேயன் இப்படி வந்திருந்தாலும் அந்த அடிப்படையில் சரி நாம் வந்துட்டோம், டக்குன்னு நமக்கு வந்து ஒரு சினிமா வாய்ப்பு கிடச்சிடும்ன்ட்டு இவர் எதிர்பார்த்துருக்காரு. பெரிய வாய்ப்பெலாம் வந்து சைட் ரோலு, சின்ன சின்ன கேரக்டரு இது மாதிரிலாம் வந்திருக்கு. அது அவாய்ட் பண்ணிவிட்டு நடித்தா ஒரு நல்ல லீட் ரோலில் நடிக்கணும். அவருக்கு என்ன நினச்சார்னா அந்த கணா கணும் கணங்கள், அப்புறம் அந்த சரவணன் மீனாட்சி இதெல்லாம் நமக்கு சினிமாவுக்கு ஒரு பெரிய என்ட்ரி கார்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சாப்போம். ஆமாம் சார், அப்போ வந்து அந்த சீரியல் அந்த மாதிரி விஜய் இதெல்லாம் பண்ணால், விஜய் டிவியில் வந்து ஹோஸ்டிங்லாம் பண்ணியிருக்காரு, சிவகார்த்தி மாதிரி ஹோஸ்டிங்லாம் பண்ணால் அந்த சினிமா இது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்கும். ஆனால் அந்த காலகட்டங்களில் இங்கே வந்து இப்போவும் இருக்குது, சினிமா நடிகர்கள் சீரியல் நடிகர்கள் ரெண்டு பேரும் ஒன்று இருக்குது. இங்கே ரெண்டுத்தையும் வந்து தரம் பிரித்து தான் பார்க்குறாங்க. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் சந்தான மாதிரியான ஆட்கள் சந்தான சீரியலில் பண்ணலாம்னு அந்த ஷோஸ்லாம் பண்ணியிருக்காரு வந்து, அதுலேயும் வந்து தொழு சபா அதில் ஒரு பெரிய ரீச் வந்து. இவங்கெல்லாம் வந்த பிறகு அந்த அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டது. இப்போ எல்லாம் ஒன்று தான் வந்து சீரியலில் ஒரு அருமையாக நடிச்சிருக்காங்கன்னா கடகடன்னு அவங்க இன்றைக்கி திரைப்படங்களில் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க வந்து. அப்போது இவருக்கு வாய்ப்பு கிடைக்காத போது தான் நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு படம் எனக்கு நல்லா ஞாபகம். இந்த படத்துக்கு டப்பிங் பேசுறதுக்காக நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுடியோவுக்கு வந்திருந்தாப்புல அந்தந்த ரொம்ப இதாக சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆள்கள் கொஞ்சம் இதுவான பிறகு எங்கன்னு வந்து பெரிய போராட்டமாக இருக்குது. 2011 பத்துலேயே நான் வந்தேன், நான் வந்து பெரிய சிரமமாக இருக்குது. இந்த ஒரு பட வாய்ப்பு வாங்கிறதுக்குள்ள நான் 7 கடல் 7 மலை எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி அந்த படம் ஹிட்டாகணுங்க, ஹிட்டான பிறகு அந்த ஹிட்டை தக்க வச்சுக்கணும், அதன் பிறகு நல்ல கதை கேட்கணும், அதன் பின்னாடி ஓடணும், நிறைய கான்ட்ரவர்சியில் நீ மீட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு ஒரு பத்திரிகையாளர் அனுபவத்தில் சொன்னப்போ அவர் அப்படி கேட்டு போயிட்டாப்ல. ஆனால் அந்த படம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பேசப்படலையே சார், பேசப்படல படம். இப்போ கூட அதை வந்து அவர் அவ்வளோ இதுவாக சொல்லலை. அப்புறமா ஒரு படம் வந்தது வந்து நல்ல பேசப்பட்ட படமாக இருந்தது. அது எனக்கு தெரிஞ்சு லிஃப்ட்டுன்னு ஒரு படம் வந்தது தெரியுங்களா. அந்த படம் ஏன் வந்து சரியாக மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகலைன்னு தெரியல. ஒரு நல்ல படம் வந்து அது ஒரு பெரிய தனக்கு ஒரு லிஃப்ட்டாக இருக்குன்னுலாம் கவின் எதிர்பார்த்தாப்புல வந்து அதுவும் விட்டாச்சு. அப்புறம் ஆகாஷவாணின்னு ஒரு வெப்சீரிஸ் வெப்சீரிஸ்
அது எங்கேயும் சொல்கிறதே இல்லை இவர் வந்து. இது எல்லாம் தாண்டி ஒரு பெரிய போராட்டம் தான் அது வந்து. அது முற்றிலும் முதல் திரைப்படம் வந்து தியேட்டருக்கு வந்துச்சு, பெருசா வந்து பேசப்படல. அடுத்த ரெண்டுமே வந்து ஓடிடில ரிலீஸ் ஆகும். ஓடிடில ரிலீஸ் ஆகி கரெக்ட், ஓடிடியும் அது ஆகாஷ்வாணியும் லிஃப்டும் ரெண்டும். சோ அந்த ஒரு தியேட்டரிக்கல் ஹிட் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப இதாக இருந்தது. ஆமா, உங்களுக்கு எல்லா என்னது நீங்க வந்து திரும்ப சொல்லும்போது வந்து எந்த ஹீரோவா இருந்தாலும் ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன்ல ஒரு ஆடியன்ஸ் பாக்குறது தான் விரும்புவாங்க. நீங்க வந்து ஒரு ஓடிடில வரத, நீங்க சார்பட்டா பரம்பரை ஆகட்டும், சூரர் ரிப்போர்ட்டர் ஆகட்டும், வந்து இது வந்து தியேட்டரில் வந்து எப்படியாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஆதங்கம் நமக்கு இல்லைங்களா? அதுதான் காரணம் வந்து. அது பெரிய ஹீரோக்களுக்கே உண்டு பொழுது இவங்க வளர்றவங்களுக்கு அது இருக்கு இல்லைங்களா? இந்த சமயத்தில் பெரிய பிரேக்காக அமைஞ்சது வந்து பிக் பாஸ் என்ன. நிறைய பேர் கவின்கிட்டே சொன்னாங்களாம் வந்து பிக் பாஸுக்கு போனால் உருப்படவே உருப்பிட மாட்டாங்க அப்படிலாம் பயமுறுத்திருக்காங்க. ஏன்னா இங்கே போக சொல்ல உள்ளே இருக்க சொல்ல அப்படி ஒரு ஃபேமஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓவியா ஆர்மி, நமிதா மிலிட்ரி, இந்த மாதிரிலாம் ஏதோ இது பண்ணுவாங்க. வெளியே வந்த பிறகு ஒன்று தெரியும், ஓவியாவே அதை சொல்லிடுது. நம்ம உள்ளே இருக்கும்போது அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு வெளியே அப்படிலாம் என்ன கொண்டாடி இருக்காங்க தெரியாது. எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது, வெளியே வரும்பொழுது அப்போ முடிஞ்சு வரும்பொழுது என் நண்பர்கள் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உனக்கு அப்படி ஒரு ஃபேமஸ் கிடைச்சிது அப்படின்னு. நான் ஏதோ அந்த ஈவிபி விட்டு அந்த ஈவிபிலாம் இப்போ அங்கே சிட்டு போட்டு வெளியே வந்த பிறகு ஒரு 10 ப்ரொடியூசரு ஒரு 20 டைரக்டர்லாம் எனக்கு கதை சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஓரவர் பொழுதுக்கு ஒரு படம் வந்திருந்தது, அது கூட சுத்தமாக காலி ஆகிடுச்சுன்னு. நான் அதையெல்லாம் மீறி பிக் பாஸ் சில பேருக்கு வந்து லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா கஞ்சா கருப்புலாம் கூட திட்டிலாம் இருக்கார் வந்து. இதே போல தான் நான் பாட்டினேங்க சிவனன் நடிச்சிருந்தேன், அந்த வீட்டுக்குள்ளே கூட்டுமோ என்னை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற வாய்ப்பெல்லாம் கெடுத்து விட்டாங்கன்னு அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் கவின் விஷயத்தில் அப்படி நடக்கலை. ஆனால் இவர் அப்படி பயமுறுத்தியிருக்காங்க வந்து, இதில் வந்து சரியாக பயன்படுத்திப்பாங்க, ஆனால் ஒன்றுமே உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு. ஆனால் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள் அது ஒரு விளையாட்டு, அது அந்த விளையாட்டுக்குள் தரமாக விளையாடின ஒரே நபர் வந்து கவின் தான். என் கடைசி வரைக்கும் ஒரு அதை உள்ளே நடக்கிற அந்த பாலிடிக்ஸு எது ஆடியன்ஸு போய் கரெக்டாக சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் கரெக்டாக ப்ளே பண்ணி அந்த இடத்த தூக்கிட்டாங்க. அதுதான் கவினுக்கு ஒரு பெரிய பலமாச்சு. ஓகே சார், இந்த மாதிரி பிக் பாஸ் இருந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு என்னதான் அந்த டெலிவிஷனில் இன்ட்ரோ ஆனாலும் அந்த டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கோன்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது அந்த டாடா திரைப்படம் இன்றைக்கி வந்து கவின் வந்து கூப்பிட்றதே டாடா ஹீரோ, டாடா ஹீரோ அந்த அளவுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய ஒரு முதல் தியேட்டரிக்கல் ஹிட் படம், அதில் வந்து அந்த காலேஜ் அந்த ரொம்ப யங் ஹீரோவாக தான் இருக்கார். அதில் வந்து அப்பா கேரக்டர், அதாவது ஒரு 5 பையன் 6 பையனுக்கு அப்பா கேர் கதாபாத்திரம், அதை ஏற்று எடுத்த அந்த நடித்த அந்த ஒரு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே அதுக்கு ஒரு பெரிய நீங்கள் அதன் பிறகு வந்து நம்ம சினிமாவில் தெரிஞ்சு போச்சு நடித்தாச்சு நட்புனா என்னன்னு தெரியுமான்னு ஒரு பெரிய எல்லாருக்கும் உள்ள ஒரு அந்த டைரக்டரை நம்பியிருப்பார். அதன் பிறகு ஒரு வெப்சீரிஸு, ஒரு ஓடிடி படம், அப்புறமா வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, இதன் பிறகும் நமக்கு வந்து வர வாய்ப்புகளை வந்து எதையும் தட்டி கழிக்கக்கூடாது. அதே சமயம் ஒரு நல்ல தரமான ஒரு ஆழமான ஒரு வாய்ப்பு நல்ல திறமையான ஒரு இயக்குநர்கிட்டருந்து கிடச்சதுன்னா நடிச்சிடணும்னு ஒரு முடிவு பண்ண அவர் சொன்னது தான் அது. அப்படி ஒரு குழந்தைக்கு அப்பாவாக நடிக்கணும் அப்படின்போது ஓகே. நீங்கள் அந்த கதையை நல்லா பார்த்தீங்கன்னா மௌனகீதங்கள் பாக்யராஜ் பண்ண மௌனகீதங்கள் தான் அப்படியே தான் இருக்கும் அது. அது இன்றைக்கு இந்த 2K கிட்ஸுகளுக்கு ஏற்ற மாதிரி அதை திரைக்கதையை வந்து அமைச்சிருப்பாங்க. அது போய் சேர்ந்த விதம் இன்னும் கூட டாடா வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கொண்டாடினாங்க. வெளியே பல ஊர்களில் சரியாக போய் சேர்லையோன்னு ஒரு வருத்தம் இருக்குது வந்து. அது என்ன பண்ணுறது, ஒரு ஏ கிளாஸ் படம் மாதிரி ஒரு மல்டிப்ளெக்ஸில் பார்த்து கொண்டாடக்கூடிய படமாக தான் மாறி இருக்குது மாறி இருந்தது அது. இந்த லிவிங் டுகெதர் மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே வந்ததுனால ஒரு பிசி சென்டரில் சேர்ந்துருந்தோன்னா கவின் இன்னும் கூட ஒரு பெரிய ரீச் ஆகிடலாம். அந்த மார்க்கெட் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த படங்கள் அதான் அந்த இதுலேயே கிடச்சிருக்கோம் அவங்கள வந்து கிடச்சிருக்கோம். ஆனாலும் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டாடா டாடாடான்னு அதுக்கு நல்ல ஒரு பப்ளிசிட்டி ஒன்று பண்ணி விட்டாங்க வந்து. நீங்கள் டாடா கவின் டாடா கவின்ற அளவுக்கு ஆகிப்பிச்சு. இப்போ போகிற இடம்லாம் இந்த ஸ்டார் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு போகிற இடம்லாம் வந்து இந்த முந்தைய படங்கள் வெப்சீரிஸு ஓடிடி படங்கள்லாம் சொல்லாமல் டாடா அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு வெற்றி தான், அந்த வெற்றியை வச்சு தான் தோங்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அதில் மிக புத்திசாலித்தனமான ஒரு இதுவாக இருக்காரு. கொஞ்சம் இப்போ நான் சொல்கிறது இந்த ஸ்டாருக்கு முன்னாடி கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக பேசுறது டக்குன்னு ஒரு லூஸ் ஸ்டாக் விடுறது இதெல்லாம் கவின் இருந்தப்போ யாருக்கு யார் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. அநேகமாக விஜய் டிவி சீனியர்ஸே கூட கொடுத்துருக்கலாம், நெல்சன் கூட சொல்லியிருக்கலாம், எப்போ நான் ஒரு ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தை முடிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ளே என்ன காய்ச்சி காய்ச்சின்னு மீடியாவில் காய்ச்சிட்டாங்க, நீ எங்கே போய் சிக்கிக்காத, ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணு, வார்த்தைகளை தெளிவாக விடு அப்படின்னு. ஆனாலும் அவர் மீறியே வருது. நான் கூட வந்து இப்போ நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில்
நீங்கள் 5 கோடி கேட்குறீங்களாமே அப்படின்னு. ஆமாம் சார், ரீசெண்டாக கவின் மேல் இருக்கிற கான்ட்ரவர்சி, ஏன்னா டாடா ஹிட்டு கொடுத்துட்டாரு, என்றைக்குமே ஒரு ஹீரோ ஹிட்டு கொடுத்துட்டாருனா கண்டிப்பாக அந்த கான்ட்ரவர்சி வரதான் செய்யும். இப்போ டாக்ஸில் இருக்கிறது என்னென்னா, கவின் வந்து அதிக சம்பளம் கேட்குறாரு, அவர் வந்து ஆடம்பரமாக அந்த கேரவன் இதெல்லாம் கேட்குறாருன்னு அந்த ஒரு விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டே தான் இருந்துச்சு. கவின் கொடுத்த அந்த ப்ரெசிடியூஸ் அந்த வீடியோ நானும் தான் பார்த்தேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன? இல்லை அது அந்த பொதுவாக ஒரு இது. அப்புறம் வந்து ஒரு 4-5 பேர் சும்மா மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்பொழுது சொல்லிட்டு இருந்தார், அதை எந்த விதத்தில் மறுக்கலை கவின் கிட்ட இருந்தேன்னா, அதை ஒரு மாதிரி மழுப்பி சொல்லி கடைசியில் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு, சார் நான் வந்து டக்குன்னு ஏதோ திருச்சியிலேருந்து நேற்று கிளம்பி இன்றைக்கி வந்து நான் டக ஸ்டார் படம் நடிக்கலை, அப்படி நடிச்சிருந்து நான் கேட்டேன்னா அதை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், அது நியாயமும் கிடையாது தர்மமும் கிடையாது, அதுக்காக கண்ணு முடிங்கன்னு யாரும் கொடுத்துட்டு போகிறதில்ல. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் 2011 ஆரம்பித்து ஒரு சீரியலில் ஆரம்பித்து அப்புறம் ஷோஸில் ஆரம்பித்து பிக்பாஸில் வந்து 2 படங்கள்கிட்ட ஃபெயிலியர் கொடுத்து அதுக்கப்புறம் டாடான்னு ஒரு படம் வந்து இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு வந்து இந்த இடத்துல நான் நிற்கிறேன் பொழுது எனக்கான தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்து பார்த்தேன். ஒரு சொல்கிறது என்னென்னா, ஒரு நிறுவனத்தில் போய் ஒரு 2000 ரூபாய்க்கு ஒருத்தன் வேலைக்கு சம்பளத்துக்கு சேர்றான் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு அவன் சம்பளம் 2000 ரூபாவாக இருக்கும், ஒரு 15000 ரூபா 20000 ரூபா இருக்காதுங்களா? அப்படி தான் நான் கேட்குறேன்னு வேண்டி, அதுக்காக அநியாயமாக நான் கேட்குறது இல்லை அப்படின்னு அந்த பதிலும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. வந்து அது ஒன்றும் விதமான விஷயம் இல்லை. இன்றைக்கி கேரவன் வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக மாறி போச்சு. அந்த கேரவன்லேயே தரம் பிரித்து வேறு பார்க்குறாங்க. வந்து எனக்கு ஷாருக் கான் யூஸ் பண்ண கேரவன் வேணுன்ற அளவுக்குலாம் வந்து இருக்காங்க. அதில் அது பஞ்சாயத்துக்குலாம் இந்த ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வந்து 3 ஸ்டார் 5 ஸ்டார் 7 ஸ்டார் மாதிரி அதில் இருக்குது. அதில் ஒரு சமயம் அது மாதிரி கேரவன் கேட்டாரான்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி இந்த பொதுவாக கவினுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஒரு ஹீரோ ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டா அது வந்து அந்த தலையில் வந்து உட்காந்துருது அந்த ஹிட்டு. வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், அடுத்தடுத்த படங்கள் இருக்குது, ஒரு வெற்றின்ற ஒரு விஷயம் இருக்குது, அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வேலை இது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப போராட்டமான ஒரு விஷயம். அது அதை கவின் எப்படி பிடிச்சிருக்காரு, இந்த விஜய் டிவியிலிருந்து வந்த அவருடைய சீனியர்ஸு சூப்பர் சீனியர்ஸு அவருடைய வெல்விஷர்ஸ்லாம் அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. வந்து ஓகே சார், இப்போ வந்து அதாவது நெல்சனுடைய பசங்க அப்படின்னு எடுத்தோம்னா கவின் வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி வந்து இருந்தது சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவருடைய அந்த வளர்ச்சியை தான் வந்து ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ட்ரை பண்ணி இன்றைக்கி ஸ்டார் கவினாக வந்து நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது கவினோட இப்போ சமீபத்தில் ரீசெண்டாக அவர் வந்து சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அவருடைய அந்த பிஹேவியர் எல்லாமே பார்த்து சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த எஸ்கேவாக உருவெடுக்கும் கவின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கே சார், அது எப்படி பார்க்குறீங்க? அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அடுத்த விஜயா நீங்கன்னு ஒன்று அப்படியே வந்து நெடுக்க வந்து காலில் கூட விழுந்துடுறேங்க நான். ஏங்க என்ன வந்து, அதாவது வந்து ஒன்று காலி பண்ணுங்கள், ஒரேடியாக காலி பண்ணிடாதீங்க, ஏன் நான் வந்து அப்படின்னு இருக்கலாம். வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம், ஒரு ஒருத்தருடைய எல்லையை தொடர்றதுக்கு இல்லை அவங்க வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம், அடுத்த கட்டமாக நகரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், அதை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. வந்து அதனால் என்ன தப்பு இருக்குது? வந்து இப்போ விஜய் வந்து தளபதி 69 பிறகு அவர் அரசியலுக்குள்ளே போகிறாருன்னா அடுத்த விஜய் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அங்கே இருக்கும்பொழுது அதுக்கு யார் யாரோ பேர் இதாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஜய் டிவிலேருந்து வந்திருக்கிறோம், அந்த மேனரிசம் அந்த பேசுகிற பேச்சு இது எல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்கே மாதிரியே இருக்குது அப்படின்னால அவரை ஃபாலோ பண்ணுறாரா இல்லை அடுத்த எஸ்கேவாக மாறுறாரா அப்படின்னு. ஆனால் அடுத்த விஜய்னு சொன்னது எப்படின்னு அப்படின்ட்டு அவர் கொஞ்ச நேரத்தில் வளவளத்து போயிட்டார். வந்து மேபி சினிமாவில் என்ன ஒன்றும் நடக்கலைங்க, நம்ம இப்படி தான் நினைப்போம், நம்ம திடீர்னு ஒருத்தர் பூம்னு வளருவாங்க வந்து அதில் மாற்று கருத்தே இல்லை வந்து. ஆனால் என்னென்னா, சினிமாவில் வளர்ற வரைக்கும் ஒரு அடக்கி வாசிக்கணும்னுவாங்க இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போலியாகவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம், அது ரொம்ப வேணும். அது இல்லைன்னு வச்சுங்க ஒரு வழி பண்ணிவிடுவாங்க வந்து. அந்த லைனப்பை கரெக்டாக பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் கவினுடைய. நீங்கள் கவினுக்கு முந்தைய அந்த நட்புணன்ற சமயத்தில் அந்த படத்தில் நடித்த அந்த கவின் வேறு, இப்போ இந்த ஸ்டார் படத்துக்கான கவின் வேறு. வந்து என்னென்னா, அவங்களுக்கு இந்த ஒரு சுற்றி நின்று ஒரு 30 பேர், அப்புறம் வந்து கேரவன் கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், வாழ்க சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கும்பொழுது நமக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு இது வந்துடும் அது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஜெர்க்கு காட்டாத ஒரே ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்ச விஜய்ங்க. விஜய் நான் வந்து பல பேட்டிகள் எடுத்திருக்கேன், சந்திச்சிருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் எப்படி வந்து விஜயை பார்த்தனோ ஒரு ஓரளவுக்கு மிடில் வந்து, இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே நூல் பிடிச்ச மாதிரி இருக்குது தான். அது ஒரு பெரிய கஷ்டம் வேறு. அது வந்து நீங்கள் எந்த இடத்துலையாவது ஒரு உடல் மொழியிலையாவது கொஞ்சம் ஒரு திமிர்தனம் வந்துடும். நான் இப்படி தாங்க என்ன வேணாலும் வரட்டேங்க, இல்லை என்ன போகிற வேணாலும் இருக்கட்டுங்க, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய, அது ஒரு பெரிய அது தவம் மாதிரி. அது எல்லாருக்கும் வருமானது இல்லை. அது ஏறக்குறைய சிவகார்த்திகேயன் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். முதல்ல வர மாதிரி இருந்தார், இப்போ விமர்சனங்கள்லாம் வந்த பிறகு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கார். அந்த மாதிரி கவின் அந்த லைனை பிடிச்சிட்டார்னா அடுத்தடுத்து அவருக்கு கிடைக்கக்கூடிய படங்கள் கதைகள் அவரை மேலே கொண்டு வந்துடும்.
இப்படி டாடா கவின் இப்போ வந்து ஸ்டார் கவினாக உருவெடுத்திருக்காரு. அந்த ட்ரெய்லர் தான் வந்து உண்மையிலே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப். எப்படி லவ் டுடே படத்துக்கு வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி படத்தோட ரிசல்ட்டே வந்து டோட்டலாக வேறு மாதிரி மாற்றிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ ஸ்டார் படத்துடைய ட்ரெய்லரும் ஹைப் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா சார், உங்களுடைய ரிவ்யூ என்ன அந்த ட்ரெய்லர் மீது, அண்ட் படம் மீது உங்களுடைய கருத்து? இல்லை இல்லை, அந்த ட்ரெய்லர் வந்து உண்மையிலே நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அந்த 2K கிட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்கள வந்து நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. வந்து அந்த ட்ரெய்லரை கொண்டாடுறாங்க அப்படின்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் போய் கனெக்ட் ஆகிருக்குது. அந்த ட்ரெய்லர் வச்சு ஒட்டுமொத்த கதையை சொல்லிடலாம், ஆனாலும் வந்து அது பிடிச்சிருக்கு அப்படின்பொழுது அது படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புள்ளே இருக்குது. ஒரு ட்ரெய்லரை வச்சு நம்ம எதையுமே முடிவு பண்ணிடும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு படம் வரும்பொழுது ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதான் அதனுடைய தலையெடுத்து நிர்ணயிக்கும். எப்படியே சார், அந்த படத்துடைய கதையே வந்து டைரக்டர் வந்து அவங்க அப்பாவுடைய ஒரு ஜேர்னியவே எடுத்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ டைரக்டர் இளன் அவருடைய அந்த இதை ஏன்னா இதுக்கு முன்னாடி பியார் பிரேமா கதில் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கேப் ஆயிருக்கு. ஸோ அந்த 5 வருடம் கழித்து இப்போ திருப்பி திரைக்கு வராங்க. அதுவும் அப்பாவுடைய அந்த இதை எடுத்து பார்க்கும்போது எல்லாமே அந்த ஜெர்சி படத்தெல்லாம் கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த படத்துடைய கதை மீது உங்களுடைய அவங்க அப்பாவே பேசியிருந்தார், வந்து ரொம்ப உருக்கமாக இருந்தது. வந்து அவரை நிறைய பார்த்தலாம், படங்கள்லாம் பார்த்துருவோம். பாண்டியன் அவர், நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஒரு சும்மா ஒரு கேரக்டர் ரோல் பண்ணி ஒரு குடும்பத்தை நடத்தலாம் பெரிய கஷ்டம். ஆனால் அப்படிலாம் இருந்தால் அது கூட ஒரு சம்பவத்தை கூட சொல்லியிருந்தார். வந்து ராஜாராணி படத்தில் நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, 3500 சம்பளம். அந்த சமயம் இவர் அட்லிக்கிட்ட போயிட்டு, சார் கொஞ்சம் ஏதாவது பார்த்து போட்டு கொடுக்கணும், நீங்கள் மேனேஜரை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அந்த மேனேஜர் வந்து வவுச்சரில் 3500 போட்டுட்டு கையெழுத்து வாங்கின பிறகு சொன்னார், இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு சைபர் வரும், உங்களுக்கு பாருங்கள் இந்த படம் ராஜாராணிக்கு பிறகு பக்கத்தில் ஒரு சைபர், அதை 35,000 வாங்குவீங்க நீங்கள் அப்படின்னு. அதே போல் நடந்தது. அதுலேருந்து தான் வெறும் பாண்டியன் ராஜாராணி பாண்டி. ஆமாம், அதன் பிறகு தான் பேரையே நான் மாற்றினா வந்து ராஜா. அதுக்கு முன்னாடி மதுரையிலேருந்து வந்து நிறைய பெரிய போராட்டம், பிள்ளைங்களை படி வைக்கணும்னு. எப்போவுமே இந்த சினிமாவுக்குள் இருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு கடைநிலை டெக்னீஷியன்ஸாக இருக்கிறவங்க வந்து வாரிசுகளை கொண்டு வரத்துக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப போராட்டமான ஊரகம். அப்புறம் வந்து இங்கே கஷ்டப்படணும், ஒரு ஸ்டார் ஒரு ஃபேமஸான ஆட்களுக்கு தான் இங்கே மதிப்பு. இந்த பாலிடிக்ஸ் அவங்களால தாங்க முடியுமா? அதை விட ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கட்டும், ஏதாவது ஒரு நிறுவனத்தில் இருக்கட்டும், அவங்க பாட்டும் ஒரு சம்பளம் வாங்கிட்டேன்னு இருக்கும். ஆனால் தன்னுடைய மகனுடைய அந்த விருப்பத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, இளனுடைய இதுவை சினிமா இதுதான் தம்பி, நீ இதுக்காக இவ்வளோ காலம் போராடு, வாய்ப்பு கிடைச்சா பாரு, அதுக்கப்புறம் வேறு ஒரு வேலை பார்த்துக்கு, ஒரு அப்பாவாக வந்து கைட் பண்ணியிருக்காரு. அதுதான் நான் அப்பாவுடைய கதையை தான் இங்கே ஸ்டாரில் நான் பதிவு பண்ணியிருக்கேன்றாரு. அது ஒரு பெரிய விஷயம். அது டாடா கவின் ஸ்டார் கவினாக ஒரு எடுத்து அந்த ட்ரெய்லரும் ஒரு மிகப்பெரிய ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக அடுத்த நாட்கள் இப்போ 2 நாளில் படம் ரிலீஸ் ஆக போது அந்த ட்ரெய்லர் கொடுத்த அதே ரிசல்ட் வந்து படத்துக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறத இன்னொன்று நேர்காணலில் அந்த படத்தோட ரிவ்யூவாகவே நம்ம வந்து பேசலாம் சார். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.